அக நிகழ்ச்சியோடு நிகழ்சோடு இணைந்திருக்கிறீர்கள் நாங்கள் மனம் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கின்றோம் நேரம் போனதே தெரியவில்லை மிக மிக முக்கியமான சில விடயங்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றனதிலே விபாஷனா விபஷனா தொடர்பாக நாம் உரையாடி கொண்டிருந்தோம் இந்த இடத்துல சஜி நீங்க சொன்னீங்க மூச்சு மூச்சு தொட மூச்சை முன்வைத்து செய்யப்படுகின்ற தியானமா மனக்கான பயிற்சி சொல்லலாம் அப்போ அதாவது இந்த விபசனா அந்த பத்து நாள் பயிற்சி முறையிலே போய் அதை பயிலுகின்ற ஒரு சாதகர் மாணவர் என்ன என்ன படிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் மூன்றரை நாட்கள் வந்தீங்க கடந்த நவம்பர் மாதம் நான் மூன்றாவது முறையாக அந்த பத்து நாள் கோர்ஸ் செய்திருந்தேன் சோ அந்த முதல் மூன்று நாட்களும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனப்பானை என்று சொல்கிற அந்த அந்த பயிற்சி என்பது வந்து வேறு ஒன்றும் கிடையாது மிக எளிமையான டாஸ்க் என்னன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து உங்களுடைய சுவாசத்தை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் இப்போ இது எங்கே இருக்குது இந்த பயிற்சி முகாம் நான் சொல்வேன் இப்போ இங்கிலாந்துல ஹெஃபர்ட் ஷேர் என்ற இடத்துல இருக்குது நான் நான் படித்தது முதலாவது சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டுல சென்னையில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நான் போனது திருவண்ணாமலை திருவண்ணாமலை பொதுவாக எல்லோருமே எண்ணத்தோடய போகின்ற ஒரு கண்டிப்பா எனவே நீங்க எனக்கு நீங்க சொல்லுங்க அங்க போய் நுழைஞ்சதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது சரி அத சொல்லலாம் அப்ப இது இந்த பத்து நாள் பயிற்சி நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா சோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டைம் டேபிள் இருக்கு கிரமமாக வகுக்கப்பட்ட ஒரு நேராட்டவணை அப்ப ஒவ்வொரு நாளும் காலமா நாலு நாலரை மணிக்கு நீங்க எழுந்து விட வேண்டும் ஆஹ் போன உடனே இன்னும் இன்னொரு விஷயம் சரி இப்ப வெளியில இருந்து நீங்க போறீங்க வலது நான் போறேன் இப்ப காலையில நாங்கள் ஒரு ஆறு ஏழு மணிக்கு எழும்புறேன்னா நீங்க அங்க போன அடுத்த நிமிஷமே நாலு மணிக்கு தான் நீங்க எழும்பலாம் அடுத்த அதாவது நீங்கள் இப்போ இப்படியான ஒரு விஷயத்தை நான் படிக்க போகிறேன் அப்படி படிக்க போகிறேன் என்று என்று தீர்மான நிலையோடு நீங்கள் அதுக்கான ஒரு தயார் தயாரிப்பு செய்திருவீங்க இல்லையா அதாவது அது பெரிய விஷயமா இருக்காது பெரிய விஷயமா இருக்காது அப்போ பார்க்க போனாலும் உண்மையிலேயே அப்படி கிடையாது அதாவது அது அது அதிலேயே உரிய ஆர்வம் அக்கறையும் இருந்தால் அவ்வளோ ஒரு பெரிய சிரமமாக இருக்காது அப்படின்றதான் ஒரு விஷயம் சரி நாலு மணிக்கு காலை பத்து நாளும் பாத்தீங்கன்னா காலை நாலு மணிக்கு எழுந்து காலை கடங்களை முடிச்சுட்டு நான்கரையிலிருந்து ஆறரை வரைக்கும் முதலாவது மெடிடேஷன் செஷன் அதில் என்ன சொல்லி தருவாங்க அதாவது நான் சொன்ன மாதிரி முதல் மூன்றரை நாட்களுக்கு அதுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் அடிப்படையில் முதல் முதல் மூன்றரை நாட்கள் உங்களுடைய சுவா சுவாசத்தை அவதானிப்பதை கவனிக்க ஒப்சர்வேஷன் ஆஃப் யூர் எஸ்பிரேஷன் ஆனால் நாங்கள் ஒரு வார்த்தையில் அப்படி சொல்லிட்டாலுமே கூட அது ஒரு அவ்வளவு இலகுவான காரியம் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ம மனம் என்ற அந்த 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 ஆழக்கிடங்குக்குள்ளே வந்து எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் நினைச்சு பார்க்காத ஏராளம் ஏராளம் விஷயங்கள் அப்படியே போய் போய் உறைஞ்சி பொதிஞ்சு போயெல்லாம் இருக்கும் அப்ப நீங்க அவரை ஒரு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து அவருக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது தான் தெரியும் அவர் எவ்வளவு குலப்படிக்காரி சொல்லி மனம் மனம் என்கிறார் விடமாட்டாருங்க எங்கெங்கு எல்லாம் போய் கொண்டு போய்கொண்டிருக்கும் நீங்க அவருக்குன்னு ஒரு ஒரு வேலை கொடுப்பீங்க ஓகே நீ இருந்து உன்னுடைய சுவாசத்தை கவனித்துக்கொள் என்பதாக ஒரு சுவாசத்தை என்ன பண்ண முடி சுவாசத்தை அவதானிப்பது வேற ஒன்றும் கிடையாது அதான் இப்ப அதாவது சுவாச பயிற்சி என்பது வருகிற போது பிரணாயாமம் என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு ஒரு சுவாச பயிற்சி அது வந்து இட்ஸ் அபவுட் ரெகுலேட்டிங் யோ பிரேத் அதாவது உங்களுடைய சுவாசத்தை நெறிமுறைப்படுத்துவது இப்போ ஒரு விதமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு இன்னொரு கிரமத்து எனக்கு அந்த பயிற்சியை பத்தி தெரியாது நான் செய்து பார்த்தது கிடையாது நான் படிச்ச வகையில் அப்படி சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் கிடையாது நீங்கள் நீங்கள் சுவாசத்தின் போக்கை மாற்றுவதோ அல்லது கூட்டுவதோ குறைப்பதோ எதுவும் கிடையாது எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்க பார்க்கறது இப்ப விபஷனா என்பதை வந்து சீங் திங்ஸ் ஆஸ் அப்படின்றதுதான் அதனுடைய பொருள் என்பார்கள் அதாவது உள்ளதை உள்ளது போல பார்க்க பார்ப்பதற்காக உங்களுடைய அகக்கண்ணை மலர்வித்துக் கொள்வது அதாவது உங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னொரு 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 லேயரை பார்க்கறதுக்கான அந்த பார்வையை அதுக்கான ஒரு புலனை உருவாக்குறது என்று சொல்லலாம் அப்போ அதுக்கான முதல் படி இந்த ஆனப்பானை என்பது நீங்கள் சுவாசத்தை தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கிறேன் போது நான் சொன்ன மாதிரி முதல்ல முதல் நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பொதுவாகவே பொது பொதுவான அனுபவம் தான் எனக்கு முதல் தடவை இதை படிக்கிற போது எல்லாமே இது எனக்குள்ள தான் அப்படி நடந்து கொண்டிருக்கா நடந்து கொண்டிருக்கான ஒரு ஒரு பிரமிப்பும் இருந்தது நான் சொன்ன மாதிரி ஒன்பது ஒன்பது நாளைக்கும் மௌனம் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களோடு பேசுவது கிடையாது எனவே நீங்கள்

ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பயிற்சி முறைதான் அப்ப இது ஏன் அப்படின்னு கேட்டா ஆஹ் எனவே நாங்கள் ஆனப்பான அந்த அந்த ப்ரோசஸ் அஹ் அவர் வந்து அப்ப நீங்கள் சுவாசத்தை அஹ் ஒப்சர் பண்ணி கொண்டு வருகிற போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாளில் வந்து முதல்ல நீங்கள் நிறைவே அங்கிங்கண்டு அலக்கழகிஞ்சு கொண்டிருந்த மனம் ஒரு ஒரு வழியாக மூன்றாவது நாள்லேயே உங்களுக்கு அந்த அங்கிங்கிண்டு கலைஞ்சு கிடந்த மிருகங்கள் எல்லாம் அப்படியே ஐதாகி ஒரு கொஞ்சம் ஒரு வெளிச்ச மாதிரியான ஒரு ஒரு தெளிவுக்கு வந்துடும் மனம் அப்படியான ஒரு நிலைக்கு வரும் அப்படி கூர்மைப்பட்ட மனதை கருவியாக கொண்டு பிறகு விபஷனா என்பது பாடப்பானம் என்பதும் உண்டு அதுக்கப்புறம் விபஷனா என்பது என்னென்னா அப்படி கூர்மைப்பட்ட மனதை கருவியாக கொண்டு உச்சந்தலையிலிருந்து உங்களுடைய உள்ளங்காலின் நுனி வரை விரல் நுனி வரைக்கும் உடம்பின் ஒவ்வொரு பகுதியாக அந்த அந்த மனதின் வழியாக நீங்கள் ஒப்சர்வ் பண்றது ஒவ்வொரு விஷயம் அந்த அதாவது அந்த சொன்னால் அந்த அகக்கண்ணை கொண்டு உங்களுடைய உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலேயும் பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் விளங்கி கொண்டது போல இப்ப இப்போ கண்ணை மூடி கொண்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்தை நினைத்து கொண்டே இருத்தல் அப்படியா அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இல்லை அது ஒரு அது ஒரு நீங்கள் அங்கே போய் படிச்சிங்கன்னா இந்த இந்த கிரமத்திலே போக வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு விதமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அதை உங்களுக்கு சொல்லித்தருவாங்க அதாவது நான் சொன்னது போல ஒவ்வொரு பகுதி பகுதியாக பகுதி பகுதியாக தலையிலிருந்து உங்களுடைய உடம்பின் ஒவ்வொரு பாகங்களாக நீங்கள் உற்று நோக்கி கொண்டு வரும் இது நாலாம் நாளில் இருந்து நாலாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் நீங்கள் அப்படி செய்கிற போது தான் ஏன்றால் நீங்கள் மனம் அந்தளவுக்கு கூர்மைப்பட்டு சுமைப்பட்டு இருந்தால் அந்த அளவுக்கு கூர்மைப்பட்ட மனதோடு பார்க்கிற போதால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த அனுச்சா அனுச்ச என்று சொல்கிறோம் இல்லையா சதா எல்லாம் மாற்றத்துக்கு உள்ளாகிக் கொண்டு இருக்கிறது எல்லாமே உலகத்தில் வேவ் வேஃபோமில் தான் இருக்குது என்பதை நவீன கால விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள் இப்போ இப்போதைய நாட்களில் முன்ன வந்த புரிதல் இல்லாட்டியும் கூட பா வெளிப்பார்வைக்கு அப்பியரன்ஸ் அப்பேரன் ட்ரூத்தாக எங்களுக்கு எல்லாமே திட வடிவம் உறுதி வடிவத்தில் இருந்தால் இருப்பது போல தோன்றினாலும் எல்லாம் அதீத உகத்தில் சுழந்து கொண்டிருக்கின்ற அணு துணிக்கைகளின் சேர்க்கை தான் என்பதை நவீன விஞ்ஞானமும் இப்போது ஒப்புக்கொள்கிறது என்று சொல்கிறாங்க புத்தர் சொன்னது இது தான் அவர் இல்லாம கலா கலாபங்கள் என்று சொல்றார் அந்த அந்த சிற்றணு துணிக்கை அதாவது எல்லாத்தையும் பகுத்து 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 போய் கடைன்னு பார்த்தா மெஞ்சுறது வந்து ஒரு அணு துணிக்கை அணு துணிக்கை என்பது அப்ப நீங்கள் இப்படி செம்மைப்பட்ட மனதை கூர்மைப்பட்ட மனதை ஒரு கருவியாக கொண்டு இப்போ மனமே தான் மனதையே நான் சொன்னது போல மனம் என்று ஒரு நிலை தெருப்பு ஒன்று கிடையாது அந்த இடங்கள் நாங்கள் சொல்றவுடனே அப்படி பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன உங்களால் என்றால் இந்த உடல் நாங்கள் இந்த எங்களுக்கு திட வடிவமாக தோன்றுகின்ற இந்த உடலின் ஒவ்வொரு பகுதியும் கூட சதா அதிலே அந்த அந்த அலை இயக்கம் இருக்கிறது ஒவ்வொரு இப்ப எங்களுக்கு இந்த இதுல இதுல பல்ஸ் துடிக்கிறது தெரியுது இருதயம் துடிச்சு கொண்டு தெரியுது ஆனா உடம்புல ஒவ்வொரு பகுதியுமே அப்படி துடிப்புகளானதா அந்த இந்த துடிப்புன்றது எல்லா இடத்துலயும் இருந்து இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கு அப்படி அதை உணர்ந்து கொண்டிருப்பது ஒன்று அதை மனச்சமநிலையோடு உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அதில் வந்து சிலது வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் சிலது ரொம்ப நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உவகை தர்ற உணர்வுகளாக இருக்கும் சிலது வந்து ச தாங்கிக் கொள்ள முடியாத விதமான எங்கள் உடம்பு நாங்கள் அதான்னுச்சு பார்த்தா சில வலி மிகுந்ததாக தர மாதிரியானதாக இருக்கும் இந்த இரண்டு விதமான உணர்வுகளையும் நீங்கள் சமபாவத்தோடு பார்த்து கொண்டிருப்பது என்று தான் இந்த பயிற்சி அதன் மூலமாக மனம் தானாகவே சிம்மைப்படும் என்பதுதான் இந்த பயிற்சியின் அடிப்படை விஷயம் சந்தோஷமான விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் துன்பமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இப்போ நாங்கள் பொதுவாகவே புத்தர் வந்து ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்று சொன்னார் என்பது எல்லாருமே சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவரது அது அப்படி ஒரு 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 ஃபிளாட்டான ஒரு ஒரு அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொன்னது கிடையாது அது அதனுடைய அடிப்படை இதுதான் ஆசை துன்பது காரணம் என்பது வந்து ஒருமுனை ஓகே ஆசையை நிப்பாட்டிட்டு எல்லாம் துன்பம் இல்லை அப்படின்றது அப்படின்றது விஷயம் கிடையாது புத்தர் என்ன நான் சொன்னதை போல அவர் வந்து பகுத்து 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 பார்த்து உள்ளே போய் பார்க்குறார் அவர் தன் இந்த இந்த எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சட்டகத்திலே என்ன இருக்கிறது இது எதனால் ஆகியிருக்கிறேன் அப்படி போது அவர் கடைசியாக என்ன உண்மையை கண்டடைகிறார் என்றால் நாங்கள் இந்த அடிப்படையாக இந்த இரண்டு விடயங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் முன்னம் போல மனம் உடல் என்ற ரெண்டு அடிப்படை அலைகள் அவர் நாம ரூப அப்படி என்று சொல்வார் வடிவம் உடல் ஒரு உடல் நாம என்பது மனம் இந்த மனம் வந்து நான் இந்த மனம் என்று சொல்லப்படுவது பாலியில சொல்றதா பாலி நாம ரூபம் என்பது பாலிச்சொல் சொல் பாலியில வருகிற சொல் இதிலே இந்த நாம என்று சொல்லப்படுகின்ற மனமுமே கூட அடிப்படையில் நான்கு விதமான கூறுகளால் ஆனதுன்னு சொல்கிறார் அதையும் இன்னும் பல நூறுகளாக பகுத்து சொல்கிறார் ஆனால் அந்த அளவுக்கு அதுக்கு இன்னுமே நான் ஆழமாக தேடி பார்க்க வேண்டும் நான் நான் படித்து கொண் படித்த வகையில் நான் எனக்கு நான் உணர்ந்து கொண்ட வகையில் இந்த அவர் நான்கு கூறுகளாக சொல்கிறார் மனம் மனம் என்பது இந்த நான்கு கூறுகளும் நான்கு விதமான வேலையை செய்கிறது என்று சொல்கிறார் அதாவது இப்ப இப்போ எண்ணங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபைவ் சென்ஸ் டோஸ் இருக்கு ஐந்து புலன்கள் பார்க்கிறது அதாவது மூக்கு கண் நாக்கு செவி தோல் தொட்டுணர்றது ஸோ அப்போ பார்த்தல் முகர்தல் சுவைத்தல் கேட்டல் உணர்தல் என்று ஐந்து ஐந்து விதமான ஐந்து புலன்களும் இருக்குது இப்ப இந்த வெளி உலகத்திலிருந்து இந்த ஐந்து புலன்களின் வழியாக இந்த இந்த வாசல்கள் வழியாக எங்களுக்குள்ள உள்ள அனுப்பப்படுற எல்லா பதிவுகளும் வந்து போய் அது அதுதான் எண்ணங்களாக உள்ள போய் இருக்குது இருக்குது மனதின் பல்வேறு அடுக்குகளை உருவாக்குற விஷயம் வந்து இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் தான் இந்த இன்கிரீடியன்ஸ் இதை உருவாக்குற மூலப்பொருள் இதை தவிர ஆறாவது விதமாகவும் மனம் எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கிக்கொள்ளும் அது என்னென்றால் இப்போ ஏற்கனவே அப்படி ஸ்டோர் பண்ணப்பட்ட எண்ணங்களை வச்சுக்கொண்டு அவர் புதுசாக எண்ணங்களை உருவாக்குவார் நீங்கள் நாங்கள் முடி மூடி யோசிச்சு பார்த்தா ஐந்து புலன்களை அடைத்து விட்டாலும் எங்களால் எண்ணங்களை உருவாக்க முடியும் ஆனால் அதுக்கான மூலப்பொருள் ஏற்கனவே உருவான ஒரு எண்ணமாக இருக்கும் நாங்கள் ஒரு எண்ணத்தை வச்சு இப்படி செய்யலாம் இது உண்டு இன்னொன்று விதம் பார்த்தீங்கன்னா மனம் வந்து எப்பயுமே ரெண்டு விதமான ஃபீல்டு ரெண்டு விதமான வெளியில்தான் உலவி கொண்டிருக்கும் ஒன்று வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று கடந்த காலத்துல நடந்த ஏதாவது ஒன்றை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் இல்லைன்னா எதிர்காலத்தில் இப்படி செய்யலாம் அந்த ரெண்டு அப்போ உண்மையிலேயே பார்க்க போனால் எங்களுடைய இந்த ஹேபிச்சுவல் பேட்டர்ன் நாங்கள் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நிகழ்காலத்தில் இருக்க மனதுக்கு தெரியாது என்பதுதான் எனவே நாங்கள் வாழ்வது என்பதை என்னென்ற ஒரு கேள்வியில் வந்துடுவோம் என்ன நாங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் தான் நிகழ்காலத்தில் தான் சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும் ஆனால் நாங்கள் எப்போவுமே நடந்த உண்டை பத்தியோ அல்லது நடக்க நடக்க வேணும்னு நாங்கள் விரும்புறதை பத்தியோ யோசித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா கருவியாக இருக்கிற இந்த மனதை அதை அல்லது குறைஞ்சபட்சம் அதனுடைய ஒரு பகுதியை நாங்கள் இந்த நிகழ்காலத்துல கொண்டு வந்து இறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாக இப்போ சொல்லலாம் நீங்க ஏன்டா நீங்க இப்ப உடம்புல ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு துடிப்பையும் அவதானிப்பது என்பது நீங்கள் நிகழ்காலத்துடன் இருக்கிறீர்கள் இந்த கணத்தில் என்னுடன் எனக்குள்ளே என்ன நிகழ்கிறதோ அதை பார்த்து கொண்டிருக்கேன் என்பது என்கிற போது மனம் படிப்படியாக நிகழ்காலத்தில் இருக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் சரி இந்த ஒரு இந்த பயிற்சியில் நீங்கள் பெற்றது என்ன இல்ல அது அப்படி ஒரு 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 வரியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது ஒருத்தருமே அனுபவபூர்வமாக தெரியும் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த அந்த ஒரு பண்பை வளர்த்துக்கொள்ளலாம் நிகழ்கா அதாவது இல்லை அந்த மனதினுடைய அந்த ஹேபிச்சுவல் பேட்டர்னை மாற்றுறதுக்கு இது மிகவும் ரொம்பவுமே உதவும் அப்படின்றது தான் அதாவது நாங்கள் பார்த்த எங்கள் சில பல விஷயங்கள் நாங்களே யோசிச்சுருப்போம் இது இது வேண்டாம் எனக்கு வேண்டாம் இது நன்மை தரக்கூடியது இல்லை அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் இல்லை இதுலேருந்து நான் விடுபடணும் இது நிச்சயமாக மா மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருப்போம் ஆனால் முடியாது நாங்களாம் நினைத்தாலுமே கூட என்னுடைய இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் இப்படியான வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாமல் இருக்கிறது என்றால் எங்களுடைய அந்த வாசனான்னு சொல்ல எங்களுடைய அந்த ஹேபிச்சுவல் பழக்க வழக்கங்களின் வழி வந்து வேரூன்றி இருக்கிற அந்த சீட் அது அவ்வளவு தூரம் பலமானதாக இருக்கும் ஆனால் அவர் வந்து நாங்கள் கடந்தோறும் நான் இந்த இடத்துல தான் அந்த மனதின் நான்கு நான்கு விதமான செயற்பாடுகளை பற்றி பேசலாம் என்னென்றால் அப்ப என்ன நடக்குது இப்படி வெளி உலகத்தில் இருந்து ஐந்து புலன்கள் வழியாக பல்வேறு விடயங்கள் உள்வாங்கப்படுகிற போது மனம் வந்து நாலு விதமான விஷயத்தை செய்யுது ஒன்று வந்து முதலாவது அவர் கேஷன் என்று சொல்வார் அதாவது அந்த கண்டாக்ட் ஏற்படுகிற போது இப்போ அந்த விட நீங்கள் என்னோட எனக்கு உங்களுடன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் நீங்க உங்களுடைய அந்த தோற்றம் இப்படி வந்து வெளியில் மோதுகிறது இல்லையா அந்த செயன்முறை அடுத்ததாக மனது இன்னொரு கூறு ஒரு ஒரு ரிப்போர்ட்டிங்கை செய்யும் இவர் முன்னாடி முன்னாடி ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு அவருக்கு தாடி இருக்கிறது தாடின்றத பற்றின ஒரு கன்செப்ட் அது எல்லாத்தையும் அந்த ஒரு ஒரு செகண்ட் அந்த அந்த செக்கண்டின் கூறுக்குள் இது எல்லாத்தையும் சொல்லும் நான் இருந்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த மனிதரே எனக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருடங்களாக தெரியும் இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிவிடும் அந்த அந்த ரிப்போர்ட்டிங் என்கிற விஷயம் மூன்றாவதாக என்ன நடக்கிறது என்றால் இப்படி நாங்கள் கடந்தோறும் ஒரு நாளிலே மில்லியன் மில்லியன் கணக்காக உள்வாங்கப்படுகிற இந்த பதிவுகள் சென்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களோட உடம்பின் ஒரு பகுதி ஒரு நுண்ணிய கூறு சென்சேஷன் ஒரு ஒரு உணர்ச்சியை உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறது நீங்கள் விபசனாவில் நீங்கள் இந்த இந்த சென்சேஷனை தான் உணரலாம் நீங்கள் பார்க்குற போது அந்த துடிப்பு நடந்து கொண்டே இருக்கு இந்த துடிப்பு என்ன என்றால் நாங்கள் இந்த வெளி உலகத்தில் இருந்து மனம் உள்வாங்கிக் கொள்கிற போது ஒவ்வொரு 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 பதிவுக்கும் இந்த ஒரு துடிப்பு இருக்கும் இதோடு நின்றுட்டால் போதாது அங்க அடுத்த அடுத்த படிமுறையிலே தான் இருக்கிறது எல்லா விஷயமும் புத்தர் கண்டறிந்து நான் இதோ கண்டுபிடித்தேன் இந்த இந்த துன்ப சங்கிலி எங்கே எங்கே ஏற்படுது இதை அறுத்துட்டால் இனி துன்பம் கிடையாது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சது வந்து மனம் வந்து செய்கிற இந்த நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் மனம் வந்து எப்பவுமே இந்த எல்லாத்துக்குமே இந்த பதிவுகள் எல்லாத்துக்குமே இரண்டு விதங்களில் எதிர்வினையாற்றி கொண்டு இருக்கிறது ரியாக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது அதுக்கு ரெண்டு விதமாக தான் ரியாக்ட் பண்ண தெரியும் என்னென்னா ஒன்று வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு ஓப்பான விடயம் என்று சொல்லி அதை உவந்து ஏற்றுக் கொள்வது அதை விரும்ப ஆரம்பிப்பது அதன் 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 மேலும் ஒரு ஒரு பிடிப்பை உருவாக்குவது ஒரு பிணைப்பை உருவாக்கி கொள்வது இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் அடிப்படையை பார்த்தாலும் அதுக்கு ஒரு சாரம் கிடையாது ஏன் ஏன் எனக்கு இது பிடித்து போகிறது ஏன் இது பிடிக்கவில்லைன்னு ரொம்ப உள்ளுக்குள்ள ஆழமாக போட்டு பார்த்தா இந்த சுவைதான் பிடித்திருக்கிறது இந்த நிறம் தான் இப்படியான இப்படியான தான் பிடித்திருக்கிறது என்பதற்கு ஆழமாக பார்த்தால் ஒரு அடிப்படையும் இருக்காது நீங்கள் ரொம்ப ஊடுருவி ஊடுருவி பார்த்தா ஆனால் ஏதோ ஒரு இதை ஏதோ ஒரு கணத்தால் அது அப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படி ஒரு இம்ப்ரெஷனுக்கு உவப்பை உவப்பு என்கிற ஒரு படியம் அதன் வழியாக உருவாகிற பிணைப்பு பந்தம் என்பது உண்டு இரண்டாவது வந்து எனக்கு பிடிக்கலை அடுத்தபடியாக ஒரு வெறுப்பு வெறுப்பின் வழியாக வேண்டாம் என்கிற அந்த அப்படி ஒரு ஒரு அதீத வெறுப்பை உருவாக்கி கொள்வது இந்த இப்படி செய்து கொள்கிற போது உள்ள சிக்கல் என்னவென்றால் வெறுப்பு என்பது அடிப்படையிலேயே ஒரு ஒரு எதிர்மறையான விஷயம் அது வெறுப்பு தொடர்ந்து வெறுப்பை உருவாக்கும் ம எண்ணம் வந்து அதாவது மனம் வந்து சடப்பொருளாக திரி திரிவடைகிற போது புதரை பொறுத்தவரையில் எங்களுடைய எண்ணங்கள் உட இந்த உடலின் ப பகுதியாக மாறும் மைண்ட் வந்து மேட்டராக மாறும் மேட்டர் வந்து மைண்டாக மாறும் என்பதும் அவர் அவர் கண்டறிந்த ஒரு விஷயம் அப்போ ஒரு நெகட்டிவான எண்ணத்தை உருவாக்கி கொள்வது எதிர்மறையான எண்ணத்தை எங்களுக்குள்ளேயே வச்சுக்கொள்வதுன்றது வந்து எங்களுக்குள்ளே நாங்களே ஒரு நெருப்ப மூட்டிக் மாதிரி அது ஒரு தகிச்சு கொண்டு விஷயமா இருக்கு சரி உன்னை விரும்புவதால் ஒரு புனைப்பைப்படுத்துவதால் என்ன நிகழ்கிறது என்று கேட்டால் நான் சொன்னதை போல நீங்கள் விரும்புகிற உங்களால் விரும்பப்படுகிற அந்த பொருள் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் யுவர் டிசைர் அதற்கு ஒரு நிரந்தர இருப்பு இருக்க வேண்டா அது வந்து எப்பயுமே நிலச்சி இருக்கும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் இட் யூ கேன் பர்சஸ் இட் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ளலாம் மனம் வந்து விரும்புகிறது தான் இது நல்லா இருக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம் ஆனால் அவப்பறாக பிரபஞ்சத்திலே அதுவும் நிலைய பிரபஞ்சத்திலே எதற்குமே நிலைத்து இருப்பு கிடையாது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மலை ஒரு ஒரு மலை ஆயிரம் வருடங்களுக்கு இருக்கிறது என்றால் மே பத்தாயிரம் வருடங்களில் அது இல்லாமல் போ அல்லது ஒரு கோடி வருடங்கள் கழித்து அதுவும் மறைந்து போகத்தான் போகிறது தோன்றுவடம் எல்லாம் மறைந்து போகும் என்பதால் சோ அடிப்படையில் நீங்க ஒரு 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 பிணைப்பை பந்தத்தை உருவாக்கி போது அது ஒரு காலத்தில் நீங்கள் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நில ஒரு உறுதி வடிவத்தை கொடுத்து விடுவீர்கள் அது எப்போதும் இருக்கப்படுகிறது ஒரு மாயாக மனம் நம்ப தொடங்கும் ஆனால் அது இன்னொன்றாக ஒரு காலகட்டத்தில் மாறிவிட்டு போயிடும் எனவே அதை அதை தாங்கிக் கொள்ள முடியாம போகும் அப்படின்றது ஆகவே அஹ் விபசன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த சென்சேஷனை உணர்கிற போது மனம் அதை ஓப்பானதாக எடுத்துக்கொண்டாலும் அதாவது பழ ஏற்கனவே ஏற்கனவே ப உள்ள பழக்கங்களின் வழியாக வாசனைகளின் வழியாக மனம் அதை ஓப்பானதாக எடுத்துக்கொண்டால் என்ன அல்லது ஓப்பெற்றதாக எடுத்துக்கொண்டால் என்ன நீங்கள் அந்த அந்த அதை அவதானித்து கொண்டிருக்கிற கூறு இல்லை இருக்கிறது இல்லையா அந்த அப்சர்விங் மைண்ட் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லி வைக்கிறீங்கன்னா இல்லை ரியாக்ட் பண்ண வேண்டாம் இது இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ரியாக்ட் பண்ண வேண்டாம் பிடிக்க இன்னும் ஒரு வேடிக்கை பார்க்குறது இருந்து யூ ஜஸ்ட் அப்சர்வ் பார்த்துட்டே இருக்கிறது ஸோ படிப்படியாக எவ்வளவு தூரம் எங்களால் அப்படி ஒன்றுமே செய்யாமல் வேடிக்கை பார்க்க முடிகிறதோ வா வாழ்க்கையும் சரி வாழ்க்கையில் சூப்ப வெளியில் நடந்து கொண்டிருக்கிற விடயங்களையும் சரி எவ்வளவுத்துக்கு அளவு எங்களுடைய மனதை சமநிலைப்படுத்தி அப்படி உற்றி நோக்கி கொண்டிருக்க முடியதோ மனம் அந்த பண்பை வளர்த்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள அடிப்படையில் நீங்கள் கேட்டீர்களே அதனுடைய பயன் என்ன என்பது பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை எந்த திசையும் நகர்த்தி செல்கிறது என்பதை வந்து எங்களுடைய மனம்தான் அது கொண்டு போகிறது அந்த பாதையை நோக்கியது எனவே அவர் அவர் இந்த பண்பை வளர்த்து கொண்டார்கள் அந்த மனம் என்கிற அந்த கருவிக்கு இந்த பண்பு உருவாகி விட்டதென்றால் நீங்கள் படிப்படியாக துன்பத்தின் திசையிலிருந்து ஒரு நிறைவை நோக்கி செய்யலாம்னு இது ஒரு அவங்க சொல்லுவாங்க என்ன இது ஒரு ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவு ஒரு நீண்ட நீண்ட பாதை உண்மைதான் ஆனால் இப்போ இப் இப்படியான அது வந்து இவர் திரு கோயன்கா அவர்கள் சொல்வார்கள் அதில் இது ஒரு டைனி ஸ்டெப் ஒரு 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 அடி எடுத்து வைக்கிற மாதிரி அந்த எவ்வளவு எவ்வளவு தொலைவான பயணமாக இருந்தாலும் முதல் அடி எடுத்து வைக்க அதுக்கு நீங்க அடியை எடுத்து வைப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம் அந்த அந்த வந்து நீங்கள் போன உடனேயே ஒரு ஒரு மனதில் மாற்றம் ஏற்பட துவங்குமா எனக்கு ஆமா ஆமா என்பதுதான் பதில் நான் சொன்னதை போல அதாவது அதே இப்போ ஒரு ஒருவருடைய குறிப்பிட்டியை அனுபவத்தை வச்சு நாங்கள் எதையும் சொல்ல முடியாதுன்னு ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லா மனிதர்களும் வெவ்வேறு விதமான காலம் வெளி ஸ்பேஸ் அண்ட் டைம் கூடாக பயணித்து வருபவர்கள் எனவே ஒரே விதமான எண்ண தொகுதி ஒரே விதமான மனம் வந்து உலகிலேயே ரெண்டு மனிதர்களுக்கு இருப்பது சாத்தியமில்லை ஏன்னா இப்ப இப்போ இவன் ரெட்டையர்களா பிறந்தாலுமே கூட அவங்க அந்த ஸ்பேஸ் அண்ட் விஷயத்தால் பிரி பிரிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ ஒரே 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 நேரத்தின் வழி பயணிப்பது என்பதே சாத்தியமில்லாத விடயம் ரெண்டு மனித உயர் உயிர்களுக்கு அப்படி ஒருத்தர் நேரத்தில் பிறந்தாலுமே கூட அவர்கள் அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் உண்மைதான் மனம் தொடர்பாக நாங்கள் மிகவும் லைத்து என்று உரையாடினோம் மிக முக்கியமான ஒரு உரையாடல் இது இந்த நேரம் போனதே தெரியவில்லை ஏனெனில் இது ஒவ்வொருவருக்குமான தேவையான ஒரு உரையாடலாகவே நாம் பார்க்கின்றோம் மனத்தை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் மனத்தை அலைபாய விடக்கூடாது என்று நாம் படித்திருக்கின்றோம் ஆனால் அதனுடைய பலன்களை எங்கே உணர்வது விபசனாவில் இந்த பலன்கள் இருக்கின்றன என்ற விடயத்தை சஜி தெரியப்படுத்தினார் இத்தோடு இன்றைய அகக்க நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி சஜி நன்றி வணக்கம் நல்லது இதோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நேர்களே